என்னங்க எப்போதும் ஒரே மாதிரியான ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டு போர் அடிக்குதா? வாங்க அப்போ ஒரு வித்தியாசமான ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம். இது ரொம்ப சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 2 கப் மாவு ஜவரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். இப்போ ஒரு வடிகட்டி வச்சு சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி இருந்ததுன்னா மாவு வந்து பிடிக்க வராது, அதனால் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ ஜவரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்து 1-2 அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இதை அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஜவரிசியுமே 1-2 சுற்றி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. 4 டேபிள்ஸ்பூன் நைலான் ஜவரிசியும் நான் 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதையும் தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இதோடு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணாட்டி விட்டுருங்க. இது சேர்க்கும் போது அந்த மேல் மாவில் வந்து நல்ல முத்துக்கள் போல் அழகாக இருக்கும். அதுக்காக நான் இதை சேர்க்குறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெறும் ஜவ்வரிசியை மட்டும் ஊற வச்சு அரைச்சதுனால நமக்கு வந்து உருண்டைகள் பிடிக்க வராது, ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும். அதனால ஒரு 1/2 கப் இடியாப்ப மாவு அல்லது பச்சரிசி மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டு வச்சுருங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தேங்காயை எடுத்து துருவி வச்சுக்கோங்க. அதில் 1-1.5 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேன். சர்க்கரையும் தேங்காயும் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து தடவி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக உருண்டைகள் பிடிச்சி எடுக்க வரும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜவ்வரிசி மாவை தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அந்த பேப்பரில் வச்சு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பூர்ணத்தை இதில் சேர்த்துக்கோங்க. இப்படி கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த தேங்காய் பூர்ணத்தை. இப்படியே கவரை வந்து இறுக்கி பிடிச்சிங்கன்னா சேர்த்து அழகாக ரவுண்டாக வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி ஈஸியாக உருண்டைகள் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ இதை எடுத்து லைட்டாக கையில் உருட்டி ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட இதில் ஒரு 30 உருண்டைகள் இந்த சைஸ்க்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். தண்ணி சூடானதும் உள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 8-10 வரைக்கும் வேக வைங்க. மூடி போட்டு வேக வச்சுக்கினா சீக்கிரம் வெந்துடும். இப்போ 10 ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் கலரே வந்து மாறி இருக்கும். அந்த உருண்டைகளோட மேல் பகுதி மாவெல்லாம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஜெல்லி மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. உள்ளே நல்லா ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.